தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காபிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, வியாசர் பாடியில் இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேஓதரா டஸ்கல்ஃபா 3212i பிராண்ட் நியூ மிஷின் வந்து நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிஷினை நம்ம ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய வியாசர் பாடியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆஃபீஸில் நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு டெமோ கொடுக்கறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பர்டிகுலராக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் கால் பண்ணி கெனானில் ஆர்சி மிஷின்ஸ் வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனுடைய விலையும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நாளுக்கு நாள் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஒரு 80,000 இருந்தது, அதுக்கப்புறம் 90,000 இருந்தது, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அபோவ் 1 லேக் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆர்சி மிஷின்ஸை ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி கியோசராலேயோ இல்லை கோனிக்காலேயோ பிராண்ட் நியூ மிஷின்ஸ் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் இப்போ அதில் ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 30,000 to 35,000 இல்லை 45,000 இன்வெஸ்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக அந்த மணிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பிராண்ட் நியூ மிஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லாமல் ஒரு 5 காப்பீஸ் வந்து கண்டிப்பாக ரன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்சி மிஷின்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வாரண்ட்டி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எதுவும் வராது. ஆனால் நீங்கள் பிராண்ட் நியூ மிஷின்ஸ் எடுக்கிறப்போ மினிமம் பீரியடாவது உங்களுக்கு ஒரு வாரண்ட்டின்ற ஒரு ஷூரிட்டி இருக்கும். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வர கால்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% வந்து ஆர்சி மிஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு 50% எங்களுக்கு ஆர்சி மிஷின்ஸு வேணாம், எங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை, பிராண்ட் நியூ மிஷின்ஸு கொடுத்துருங்க அப்படின்றாங்க. இந்த பட்ஜெட் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கியோசராவுடைய 3212i மாடல் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாடல் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம மார்க்கெட் சைடில் ஒரு ரூமரும் இருக்குது, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸாக கூட நமக்கு மாடல்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ கியோசராவில் போகல அப்படின்னா கண்டிப்பாக கோனிக்கால எப்போதுமே மாடல்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய இன்ஜினியர்ஸ்ட்ட உங்களுடைய டெக்னீஷியன்ஸ்ட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு மாடல் நேம் எடுத்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அதை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் வந்து ஏன் எங்களுக்கு தெரிய டீட்டெயில்ஸ் கூட அதில் நிறைய அதில் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயம் அதில் புரிய வரும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு மிஷின் எடுக்க போகிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம வியாசர் பாடியிலேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாடல் அப்படின்னா கியோசரா பிராண்டுடைய 3212i. இந்த மாடலை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம் ஃபியூச்சர்ஸு. ஒரு நாளைக்கு இது வந்து ஒரு 10,000 காப்பீஸ் எடுக்கக்கூடிய மிஷின். இது A3 வந்துடும் உங்களுக்கு, 2 கேசட்டு, ட்ராலி வந்துடும், தென் இதில் வந்து ADF வந்துடும். இந்த மிஷினில் டைரெக்டாக USB அண்டு வைஃபை ஆப்ஷனோட இந்த மிஷின் ஒரு ஃபுல்லி லோடடாக வந்துடும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 10,000 காப்பி போகும், ஒரு 15,000 காப்பி போகும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும். இதே போல் காபிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.